ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வி அடைவார் என தான் முன்னரே அஞ்சியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமீக்ஷண ஹதரக் கல்ல திபுன் ஹெம சமீக்ஷனேம அப்பே அபேக்ஷக சஜித் பிரேமதாச மேதுமா ஹிட்டிய பாஸ். இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது 4 விதமான கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. இந்த 4 கருத்து கணிப்புகளிலும் எமது ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச பின்தங்கிய நிலையிலேயே காணப்பட்டார். இது தொடர்பாக நாம் முன்னாள் அமைச்சர் வஜிர அபயவர்த்தனவிடம் கூறியிருந்தேன். இந்த தேர்தலில் சற்று அவதானத்துடன் செயற்படுமாறு அவரிடம் தெரிவித்திருந்தேன். இறுதியில் நாம் அஞ்சியது போன்று இடம்பெற்றுள்ளது. ஆனால் நாம் இறந்த காலத்தை இட்டு என்றும் கவலைப்படப் போவதில்லை. நாம் அடுத்ததாக பொது தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்க உள்ளோம். எதிர்கால செயற்பாடுகள் தான் முக்கியமானதாகும். ஜனாதிபதி தேர்தலில் நாம் தோல்வியடைந்தவுடன் சிலர் எமக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விட்டதாக கூறுகின்றார்கள். நாம் விழமாட்டோம். 113 ஆசனங்களை நாம் பொது தேர்தலில் பெறுவோம். அமைதியாக இருக்காது, உழைத்தால் மட்டும்தான் இந்த பெறுப்பேற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.